ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு தமிழ் டூரிசம் சேனல். இன்றைக்கி நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலாத்தலங்கள் பற்றி பார்க்கலாம். பெரம்பலூர் மாவட்டம் 1995 நவம்பர் 1 திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலிருந்து இந்த மாவட்டம் பிரிக்கப்பட்டுச்சு. இந்த பெரம்பலூர் மாவட்டம் சென்னைக்கு தெற்கே 266 தொலைவில் தமிழ்நாட்டின் மையப்பகுதியாக அமைஞ்சிருக்கு. இந்த மாவட்டத்தோட முதன்மை தொழிலாக ஜவஹர்லால் நேரு பெரம்பலூர் சர்க்கரை ஆலையும் மெட்ராஸ் ரப்பர் ஃபேக்டரியும் தனலட்சுமி சீனிவாசன் சர்க்கரை ஆலையும் உள்ளது. விவசாயமே பெரம்பலூர் மாவட்டத்தின் முக்கிய தொழிலாக இருக்குது. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள், அணைகள், ஏரிகள் மற்றும் சிறப்பான சுற்றுலாத்தலங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு இதில் எந்த இடம் பிடிச்சிருக்குங்கிறதையும் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு பெரம்பலூர் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது டைனோசர் முட்டை அப்படின்னு சொன்னது தாங்க. பெரம்பலூர் அருகே இருக்கக்கூடிய குன்னம் ஏரியை ஆழப்படுத்தும் போது ராட்சச முட்டை வடிவிலான உருண்டைகள் கண்டறியப்பட்டுச்சு. பெரம்பலூர் மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகள் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி கடற்பகுதிகளாக இருந்துச்சாம். இப்போ கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ராட்சச வடிவிலான முட்டை போன்றவை டைனோசர் முட்டையாக இருக்கும் அப்படின்னு பல தகவல்கள் சமூக வலைத்தளங்களில் பரவிட்டே வந்துச்சுங்க. அது சம்மந்தமாக நிறைய மீம்ஸ் வந்துச்சு. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்க ஒரு ஃப்ரெண்டை அதில் டேக் பண்ணி ஷேர் பண்ணியிருப்போம். நானும் அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். கடைசியில் நிறைய ஆய்வுகள்லாம் செஞ்சு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது டைனோசர் முட்டை இல்லை, அங்கே இருந்த கடல்வாழ் உயிரினத்தோட படிம பாறைகள் அப்படின்னு கடைசியாக கண்டுபிடிச்சாங்க. இப்படி இந்த டைனோசர் முட்டை இல்லை அப்படிங்கிறது கடைசியாக தெரிஞ்சிச்சு. ஆனால் ஒரு சில வாரங்களில் பெரம்பலூர் மட்டும்தான் தமிழ்நாட்டோட ட்ரெண்டிங்காகவே இருந்துச்சு. அதை யாராலையுமே மறக்க முடியாதுங்க. ஸோ இன்றைக்கி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வேறு என்னென்னலாம் இந்த ஊரில் இருக்குங்கிறதையும் பார்க்கலாம். முதலாவது ஒரு கோவிலிருந்து ஆரம்பிச்சிடலாம். வாலிகண்டபுரம் வாலீஸ்வரர் கோவில். இந்த கோவில் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்க வேப்பம் தட்டை வட்டத்தில் இருக்கக்கூடிய வாலிகண்டபுரம் என்னும் ஊரில் அமைஞ்சிருக்கு. ராமாயணத்தில் இடம்பெற்ற வாலி அவர்கள் பூஜை செய்த நிலையில் இந்த ஊர் வாலிகண்டபுரம் என்று அழைக்கப்படுது. இந்த கோவிலில் மூலவரா வாலீஸ்வரர் என்ற கடவுள் உள்ளார். வாலி வழிபட்ட ஈஸ்வரர் என்ற காரணத்தால் இந்த கடவுளுக்கு வாலீஸ்வரர் என்று பெயர் வந்ததாக சொல்கிறாங்க. வாலியினை நினைவு கூறும் வகையில் திருக்குள தூணிலும் ஆங்காங்கே பல இடங்களிலும் வாலியின் சிற்பங்கள் இந்த கோவிலில் காணப்படுது. வாலி இங்கு வந்து மூலவரை பூசித்த பின்னர் வாலிக்கு எதிராளியின் பலத்தில் பாதி பலம் கிடைத்ததாக வரலாறு கதைகள் கூறுகிறது. இங்கிருக்கும் மண்ணை வாலாம்பிகை ஆவார். இந்த கோவிலில் சரவண தீர்த்தம் கோவிலின் தீர்த்தமாக உள்ளது. மண்டபத்தில் நந்தி மூலவரை காணும் வகையில் உள்ளார். மூலவரின் எதிரே அடுத்தடுத்து பாலநந்தி, வாலிப நந்தி, யவன நந்தி என்றழைக்கப்படுகின்ற 3 நந்திகள் உள்ளன. மகா மண்டபத்தில் மேற்கு நோக்கிய நிலையில் பைரவர் உள்ளார். மகா சிவராத்திரியின் போது நடைபெறும் அன்னாபிஷேகமும் கார்த்திகை மாதத்தில் வரும் சோமவார பூஜைகளும் வாலீஸ்வரருக்கு விசேஷமான வைபவங்களாக இங்கு நடைபெறுகிறது. கீழப்புலியூர் பச்சையம்மன் திருக்கோவில். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே கீழப்புலியூரில் இந்த பச்சையம்மன் மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் காவல் தெய்வங்களாக மிகப்பெரிய திருவுருவம் கொண்டு 4 முனிகள் மிரட்டும் விழிகளால் காவல் புரிகின்றனர். கோவிலுக்கு கம்பீரமாக விளங்கும் இவர்களை வால்முனி, செம்முனி, வளர்ந்த முனி, சடாமுனி என்று அழைக்கின்றனர். இந்த கோவிலுக்கு அருகிலேயே வீரபத்ர சுவாமி இரு தேவியருடன் அமர்ந்து அருளாட்சி செய்கிறார். கோவிலுக்கு வடக்கு மூலையில் பெரிய திருக்குளமும் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரஞ்சன்குடி கோட்டை. இது 17 நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்குது. இந்த கோட்டை பெரம்பலூர்லேருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் வடக்கே அமைந்துள்ளது. 1751 வாலிகுண்டா போரின் போது ரஞ்சன்குடி கோட்டையானது போர் மையமாக இருந்துச்சாம். அப்பொழுது பிரெஞ்சு படை வீரர்களின் ஆதரவுடன் இருந்த சந்தா சாஹிப் என்பவரை பிரிட்டிஷ் படை வீரர்களின் ஆதரவோடு இருந்த முகவது அலி என்பவர் எதிர்த்து வெற்றி கொண்டாராம். கோட்டையானது நீள்வட்டமாகவும் அரைக்கோள வடிவ கோட்டைகளுடனும் வலுவான வெவ்வேறு உயரங்களில் கட்டப்பட்டுள்ள 3 அரண்களால் சூழப்பட்டுள்ள இக்கோட்டை சுவர்கள் ஒழுங்காக வெட்டப்பட்ட கற்தொகுப்புகளை கொண்டு காணப்படுது. இந்த கோட்டையில் அரசர்களுக்கு உரிய மாளிகை, குடியிருப்பு கட்டிடங்கள், சுரங்க அறைகள் மற்றும் பேட்டை மேல்பகுதி கோட்டையை மேடு கீழ்ப்பகுதியை இணைக்கும் ஒரு பாதை உள்ளது. தற்சமயம் இந்தியாவின் தொல்பொருள் ஆராய்ச்சி மையத்தினால் இந்த கோட்டை பராமரிக்கப்பட்டு நிர்வகிக்கப்படுகிறது.
பெரம்பலூரின் சுற்றுலா தலங்களில் மிகவும் முக்கியமான தலமாக இந்த கோட்டை விளங்குது. விஸ்வக்குடி அணை. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டையை அடுத்துள்ள விஸ்வக்குடி கல்லாறு ஓடையின் குறுக்கே பொதுப்பணித்துறையின் நீர்வள ஆதாரத்துறையின் மூலமாக செம்மலை, பச்சை மலை ஆகிய மலைகளின் இடையே மலைப்பகுதிகளில் பெய்யும் மழைநீரை வீணாக்காமல் தடுத்து விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைக்காக 2015 இந்த விஸ்வக்குடி அணைக்கட்டு உருவாக்கப்பட்டுச்சு. இது 36 உயரமும் 665 மீட்டர் நீளமும் உள்ள கரையுடன் கூடிய அணைக்கட்டாக விளங்குது. சாத்தனூர் தேசிய கல்மர பூங்கா. பெரம்பலூரில் இருந்து 23 கிலோமீட்டர் தொலைவில் ஆலாத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய சாத்தனூர் அப்படிங்கிற கிராமத்தில் இந்த கல்மர பூங்கா அமைஞ்சிருக்கு. சாத்தனூருக்கு கிழக்கா 100 கிலோமீட்டர் தொலைவில் இன்று இருக்கும் கடல் 12 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு மேற்கே 8 முதல் 10 கிலோமீட்டர் தொலைவில் பரவியிருந்ததா புவியியல் கூற்றுப்படி தெரிய வருது. அந்த காலகட்டத்தில் இன்று கடலில் இருக்கிற மாதிரியே நிறைய பிராணிகள் வாழ்ந்து வந்ததா சொல்றாங்க. இந்த பிராணிகள் இறந்த பிறகு ஆறுகளில் அடித்து வரப்பட்ட மணல், களிமண் இவற்றால் மூடப்பட்டு கடலின் அடியில் அமிழ்ந்ததாகவும், கடலோரப் பகுதிகளிலும் அதன் சமீப இடங்களிலும் தழைத்து வந்த மரங்களும் ஆற்று வெள்ளத்தால் அடித்து வரப்பட்டு இந்த பிராணிகளுடன் கடலில் அமிழ்ந்து காலப்போக்கில் கல்லூருவாக மாறின அப்படின்னு சொல்றாங்க. சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் திருக்கோவில். பெரம்பலூரிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சிறுவாச்சூர் என்னும் ஊரில் இந்த அம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு. இதே பெயரில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொட்டியம் என்னும் ஊரிலும் ஒரு கோவில் இருக்கு. இந்த கோவில் வாரத்தில் திங்கள், வெள்ளி ஆகிய 2 நாட்கள் மட்டுமே திறந்திருக்கும். மற்ற நாட்களில் அம்மன் அருகில் இருக்கும் மலையில் வாசம் செய்வதா நம்பப்படுது. மாவிளக்கு ஏற்றி வழிபடுவது இங்கு முக்கிய நேர்த்தி கடன்களாக கருதப்படுது. இந்த மாவிளக்கிற்கான மாவை பக்தர்கள் கடையில் வாங்குவதோ வீட்டில் தயாரித்து கொண்டு வருவதோ இல்லை. அவரவர் கொண்டு வரும் அரிசியை இங்கு தண்ணீரில் ஊற வைத்து அதற்கென்றே வைக்கப்பட்டுள்ள உரல்களில் இடித்து மாவாக்குகிறாங்க. மாவிடிக்க முடியாத நிலையில் உள்ளவர்களுக்கு உதவி ஆட்களும் இருக்காங்க. இங்கு மிக சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட தங்கத்தேரும் உள்ளது. தமிழக அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் அன்னதான திட்டமும் இந்த கோவிலில் இருக்கு. பால தண்டாயுதபாணி திருக்கோவில். இந்த கோவில் பெரம்பலூர் நகரத்தில் இருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் செட்டிக்குளம் எனும் ஊரில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் பாண்டிய மன்னர் குலசேகரால் கட்டப்பட்டதா நம்பப்படுது. சுமார் 500 ஆண்டுகள் பழமை வந்ததா இந்த கோவில் விளங்குது. இங்கு இருக்கக்கூடிய தலைமை தெய்வம் ஒரு சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறார். மாசி மாதத்தின் 3, 4 மற்றும் 5 நாட்களில் சூரியன் அஸ்தமிக்கும் போது தெய்வத்தின் பாதம் முதல் முகம் வரை அதன் கதிர்கள் விழுகுது. தண்டாயுதபாணி பகவான் தலையில் முடியுடன் இங்கே அருள் பாலிக்கிறார். 4 அடி உயரத்தில் உள்ள இச்சிலையில் கணுக்கள் எனப்படும் 11 கோடுகள் கொண்ட கரும்பை கையில் வைத்திருப்பதாக அமைஞ்சிருக்கு. இது வேறு எந்த முருகன் கோவிலிலும் இல்லாத ஒரு சிறப்பு நிகழ்வாக காணப்படுது. பிரம்மரிஷி மலை. பெரம்பலூரிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் இளம்பலூர் அப்படிங்கிற இடத்துல இந்த மலை அமைஞ்சிருக்கு. இந்த பிரம்மரிஷி மலையில் 210க்கும் மேற்பட்ட சித்தர்கள் இன்றளவிலும் வாழ்ந்து வரதா அப்பகுதி மக்கள் சொல்கிறாங்க. அருள்மிகு பூமலை சஞ்சீவிராயர் திருக்கோவில். இந்த கோவில் ஆலத்தூர் தாலுகால பாடலூருங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. ஆலத்தூர் தாலுகா பாடலூர் பூமலை மீது சஞ்சீவிராயர் கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த பூமலையின் அடிவாரத்தில் வழித்துணை ஆஞ்சநேயர் கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் புரட்டாசி மாதம் சனிக்கிழமைகளில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அமைஞ்சிருக்கனால இந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வந்து போகிறாங்க. சுற்றுலா வர்றவங்க, ஐயப்ப சுவாமி கோவிலுக்கு போகிறவங்க, சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போகிறவங்க, இந்த மாதிரி பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் செஞ்சுட்டு போகிறாங்க. மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் பூமலையை சுற்றி பக்தர்கள் கிரிவலம் நடந்து வராங்க. குற்றம் பொருத்தீஸ்வரர் திருக்கோவில். இது வேம்பூர் அருகே பெரம்பலூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க ஒரு கோவிலாகும். பெரியார் பூங்கா. இது பெரம்பலூரில் இருக்கக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு பூங்காவாக விளங்குது. மயிலுற்று அருவி. இந்த அருவி பெரம்பலூர் மாவட்டத்தின் மேற்கு எல்லையாக விளங்கக்கூடிய பச்சைமலை அடிவாரத்தில் உள்ள லாடாபுரம் ஊராட்சியில் அமைந்துள்ள ஒரு அருவியாகும். இது பெரம்பலூரிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் துறையூர் செல்லும் வழியில் அமைஞ்சிருக்கு. ஆண்டின் பெரும்பகுதி இந்த அருவி வறண்டு காணப்படும். ஆனால் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் பொழியும் மழையால் இந்த அருவி செழிப்புற்று சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் பகுதியாக விளங்கும்.
ஆனைக்கட்டி அருவி. பச்சை மலையில் மயிலுற்று அருவிக்கு வடமேற்கு பகுதியில் இந்த அருவி அமைஞ்சிருக்கு. இந்த அருவியும் மலை வரும் காலங்களில் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் விதமாக ரொம்பவே அழகாக அருமையான அடர்ந்த காட்டுக்குள்ளே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஃபால்ஸ் ஆகும். கோரையாறு அருவி பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டத்தில் உள்ள கோரையாறு கிராமத்தில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பச்சை மலை மீது கோரையாறு நீர்வீழ்ச்சி அமைஞ்சிருக்கு. இந்த நீர்வீழ்ச்சி மலையின் உச்சியிலிருந்து தண்ணீர் கொட்டும் இடத்துல 60 அடி ஆழம் கொண்ட நீர்த்தேக்கமும் உள்ளது. இந்த அருவியில் ஆண்டு முழுவதுமே மழைக்காலத்திலும் மற்றும் அக்டோபர் முதல் ஜனவரி வரையுள்ள குளிர்காலத்திலும் தண்ணீர் கொட்டுறதால சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் விதமாக இந்த கோரையாறு நீர்வீழ்ச்சி அமைஞ்சிருக்கு. இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்க ஏரிகள் என்னென்னு பார்த்தோன்னா, துறைமங்கலம் பெரிய ஏரி, பெரம்பலூர் பெரிய ஏரி, துறைமங்கலம் சித்தேரி, வெண்பாவூர் ஏரி, வடகலூர் ஏரி, கீரவாடி ஏரி, லாடாபுரம் பெரிய ஏரி, குறும்பலூர் ஏரி, ஆயக்குடி பெரிய ஏரி, அரும்பாவூர் பெரிய ஏரி, சிறிய ஏரி, பூலம்பாடியில் 3 ஏரிகள், பெரியம்மாபாளையம் ஏரி, வெங்கனூர் ஏரி, லப்பைக்குடிக்காடு ஏரி, இப்படின்னு நிறைய ஏரிகள் இருக்குங்க. அதே மாதிரி ஆறுகள்னு பார்த்தோன்னா, கல்லாறு, ஸ்வேதா ஆறு, வெள்ளாறு வடக்கு பகுதி, சின்னாறு பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது, மருதை ஆறு, ஆனைவாரி ஓடை, இப்படின்னு நிறைய ஆறுகளும் இருக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சளவு பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சுற்றுலாத்தலங்கள் மற்றும் அணைகள், ஏரிகள், குளங்கள்னு எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கு உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே இதை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.